namo 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 ramana sada shiva prabhavarana namo maharishi atataitam tatteitam tatteetakajanu teetakajanu tatteitam tatteitam tatteetakajanu teetakajanu idaya kuhaye irpidamaga உதய கதிர் போலுலகெலமொழிரும் அறிவே அருளே அன்பே ரமண அறிவே அருளே அன்பே ரமண ரமணா ரமணா. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், பேசுறோம். எல்லா சந்திப்புகளும் பேச்சுகளும் நம்ம மனசுல ஆழமா பதியுதா? நாம சந்திக்கிற மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோமா? இல்லை. ஆனால் அப்படி ஒரு சந்திப்பு என் வாழ்க்கையில் நடந்துச்சு. பகவான் ஸ்ரீ ரமணரோட அருள் நிறைஞ்ச ஒரு பயணம். என்னோட வாங்க, சேர்ந்தே நாம் பயணிப்போம். இந்த பயணத்தோட முதல் கட்டம் பகவானோட ஞானோதயம். இந்த உடல் பிணமாகிவிட்டது, ஆனால் நான் என்னும் உணர்வு இடைபெறாமல் தொடர்கிறது. மிருத்யுஞ்சயம் நான் நான் எனும் ஸ்புரணம் ஆதார ஸ்ருதியைப் போல் எப்பொழுதும் உள்ளது. ஆதார ஸ்ருதியாகிய நான் எத்தனை பாக்கியம் அடைந்தேன். ஆதார ஷட்ஜமாகிய என் இசை ஆத்மநாதத்தின் வடிவம் என்ற உண்மையை ரமண இசையின் மூலம் இவ்வுலகம் அறியட்டும். இந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஆ, என்னே உன் கருணை. சிறுமி சுலோச்சனா கிட்ட போங்கோ. பாட்டிலே பண்ணை வைத்தார் பாடுவார் தருளும் வைத்தார் சாசா ரீரி மாமா கக தன்னோட பாட்டி வாலாம்பாள் கிட்ட சுலோச்சனா பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆசிரமம் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இங்க சங்கீதத்தோட விந்தையே எல்லா இடத்துலயும் ஒலிக்கிற மாதிரி தோன்றது. சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜபியன்னாவே. ஆ, முருகனை பற்றிய பாடல் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் நினைவு காவியகண்ட கணபதி முனி ரமணரை சரணடைந்த நொடிக்குச் செல்கிறது. தவத்தின் உண்மையான அர்த்தத்தை விளக்கி எனக்கும் ஆன்ம நிலை அனுபவத்தை அருள் புரிய வேண்டும் பகவான். நான்கிற எண்ணம் எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த மூலத்துல ஆழ்ந்து இருப்பதே தவம். ஆமா, உனக்கு பகவான் பேர்ல ஏதாவது பாட்டு தெரியுமா? இல்ல தாத்தா, பகவான் ரமணர் மேல பாடல்கள் இருக்கா எனக்கு தெரியவே தெரியாதே. வா உட்கார்ந்துக்கோ, உனக்கு என்னோட ரெண்டு பாட்டு சொல்லி கொடுக்கறேன். முகவை கண்ண முருகனார் ஆயிரக்கணக்கான பாட்டை பகவான் பேர்ல எழுதியிருக்கார். அந்த பாட்டெல்லாம் இசையோட இணைந்து இருக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. நீ எப்போ இசை அமைக்க போற? முருகனாரோட நிலை என்ன? நீ சிவனாக பெருந்துரைக்கு வந்து மாணிக்க வாச்சகரோடைய பாட்டை கேட்க வந்த இல்ல, அதே போல இப்போ ரமணரா என்னோட பாட்டை கேட்க வந்திருக்க அப்படின்னு எழுதியிருக்கார். நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தேசிக ரமணமாதேவே. தமிழ் பண்முறை
அப்படிங்கிற ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் அட்டெண்ட் பண்ணல? ஆமா, அந்த பண்முறையில தான் தன்னுடைய அத்தனை பாடல்களும் எழுதியிருக்கார். நமோ ரமணாயவே ஞானமும் கல்வியும். நூத்துக்கணக்கான பாடல்களுக்கு இசை அமைக்க போற, உன்னோட இசையினால உலகமெல்லாம் ரமண பக்தியில் மூழ்கிடும். ஆத்ம ஜோதியாய டெல்லியிலேருந்து புறப்பட்டு தென்னிந்தியாவுக்கு போகணும்னு மனசுல ஒரு உறுதி ஏற்பட்டது. நாங்க பெங்களூர் வந்ததுமே ரமண இசை பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்ச நாள்ல எல்லாம் ரமணாஞ்சலிங்கிற தலைப்புல ரமண இசை கேசட் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டோம். புவனியெல்லாம் தொழும் ஸ்ரீரமணன், புவனமெல்லாம் தொழும் ஸ்ரீரமணன், புவன மகாகுரு ஸ்ரீரமணன், புவன மகாகுரு ஸ்ரீரமணன். எந்த இனிமையான குரலோட பகவான் புகழ பாடினாங்களோ அந்த குரலால இனிமே பாட முடியாதுங்கிற எதிர்பாராத ஒரு நிலை சுலோச்சனாவுக்கு ஏற்பட்டது. எத்தனை முயற்சி பண்ணாலும் என்னால பாட முடியல. நீ என்னை விட்டுட்டு போறியா? என் பாக்கி வாழ்நாளும் இசையே இல்லாம இருக்க போறதா? அப்போ இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத போயிடுமே. இசையின் வடிவம் வெறும் குரலாக இருக்க முடியுமா? ஆனா நான் உனக்கு இதுக்கு பதில் அளிக்க போறது கிடையாது சுலோச்சனா. ஏன் இந்த வருத்தம்? உன் ஆன்ம விசாரத்துல நீ எப்போதுமே உனக்குள்ள உன் ஆழத்துல என்கிட்ட திரும்பவே இல்லையா? அந்த ஆன்மாவேதான் இசைன்னு உனக்கு தெரியாதா? இதோட மறுவடிவம் உனக்கு தெரியுமே, அது என்ன சொல்லு? ரமணா அப்படிங்கிற உன் இனிய பேர். எப்போதும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய அப்படின்னு ஜபிச்சுண்டே இரு. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நான் புது வேலையை தொடங்கணும்னு சொன்னியே, அது என்ன வேலை? எனக்கு எப்படி தெரிய வரும்? வா, இனி நான் உனக்கு வழிகாட்டுறேன். தடைக்கற்கள் வெற்றியோட படிக்கற்களா மாறும். உன்னோட அடுத்த வேலை சங்கீதத்தோட இந்த அழகான அருவிய பதிவு செய்யறதுதான். சந்தோஷமா இந்த வேலைய ஆரம்பிக்கிறேன். சங்கீத பிதாமகரே, மீண்டும் உங்கள் தரிசனம் கிடைக்க பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன சேவை செய்யட்டும்? சுலோச்சனாவின் பணி இன்னும் முடியல, மேலும் இசை அமைக்க வேண்டிய வேலை உள்ளது. ரமணரின் மிகவும் இனிமையான அருணாச்சல அக்ஷர மணமாலையை எனது ஸ்வராவளியுடன் இணைந்து அமைக்குமாறு தாங்கள் செய்ய வேண்டும். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர், சரளி வரிசையில் இருந்து ஆரம்பித்து ஒரு முழுமையான சங்கீத கச்சேரி செய்வதற்கு உண்டான அத்தனை பாடல்களும் இப்பொழுது ரமணாஞ்சலி சங்கீதத்தில் இருக்கிறது. இனி சிகரத்தை அடையும் ஒரே பணிதான் பாக்கி. அதை அடைய தியாக பிரம்மனின் ஆசி வேண்டும். சுலோச்சனா மீது எனது ஆசியை ஏராளமாக பொழிந்திருக்கிறேனே. ரமணாஞ்சலி சங்கீதத்தில் அனைத்து விதமான பாடல்களும் உள்ளன. உங்கள் பஞ்சரத்ன கிருதிகளைப் போல்
ரமணாஞ்சலி இசையில் பஞ்சரத்னங்கள் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். சிவப்பிரகாசம் பிள்ளையோட நான் யார் விசார சாரத்தை எடுத்து சொல்ற ரமண பாத மாலை. மாதவன் புலவன் வித்தகன் தேவன் சிலம்பன் பாதம் வாழவே. இந்த ரமண இசைக்கு முடிவே இல்லையே. பல்லாண்டு பல்லாண்டு பற்ப நூறாண்டு வாழும் இந்த இசை. ஆனா இந்த உடலுக்கு முடிவு உண்டுன்னு எனக்கு நன்னா தெரியும். இதோட வேலை முடிஞ்சதும் என்ன ரமண நாமத்தோட ஐக்கியம் பண்ணிக்கோ. அந்த நேரத்துல ரமணாஞ்சலி இசையில எனக்கு முதல் பாட்டான சரணாகதி என்ன சூழ்ந்து என்ன முழுமையா சரணாகதி செய்ய உதவி அதோட ஒளியில என்ன கலக்க செய்யட்டும். அருணாச்சல நீரே ரமணா